ஒரு குடும்பத்தில் ஒருவர் நாணி ஆனால் என்ன நன்மைகள் என்று அரங்க மகாதேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இங்க எப்படி கேட்கும்போது அது கேட்டு பெற்றுக்கோ. கிடைத்திருக்கிற வாய்ப்பு கிடைத்து கிடைத்திருக்க மாடு பிரிவு கிடைத்திருக்கு, கிடைத்திருக்க குடியில் கிடைத்திருக்கு. தொண்டர்கள் இப்ப சில பையனுங்க இருக்கான், 16 17 வயசு வந்துட்டான். அவன் பெரிய ஞானி, அவனுக்கு தெரியும். எனக்கு அவர்கள் பெற்ற தாய் தந்தைக்கும் பெருமை தானே. அது எந்த பாவம், பள்ளி கொடுத்துட்டு அப்படியே வந்தான், எந்த பாவமும் சரி. ஒரு ஒரு குடும்பத்தை பொறுத்த ஞானியானால் என்ன ஆகுனா, சுற்றம் முரணூறு நடக்கடி ஆளாமை அருள் அரசியை போட்டால் திரும்ப ஒரு மாணிக்க வாசகர் போட்டி தகவல்ல முபியல் சுற்றம் முரணூறு நடக்கடி ஆளாமை அருள் அரசியை. ஒரு குடும்பத்தை ஒரு பையன் ஞானியானால் 21 தலைமுறைக்கும் அது பெரிய பாதுகாப்பாக இருக்கும். நரகத்துக்கே போக மாட்டான். நரகம் என்ன, புத்துநோய், கைகால் ஊனம், அங்கஹீனம், பூதக்கால், அருவறுப்பான தோற்றம், சுற்றம் முரணூறு நரகடை ஆளாமை அருள் அரசியை போட்டு. ஒரு குடும்பத்தை ஒருத்த ஞானியானால் 21 தலைமுறைக்கும் வறுமைங்கிற பேச்சே இருக்காது, 21 தலைமுறைக்கும் நோய் என்ற பேச்சே இருக்காது. அவ்வளோ பெரிய வாய்ப்பு இருக்குது ஒரு குடும்பத்தை ஒருத்தன் தலைவனாம் ஞானியானான். நெஞ்சார நினைப்பவருக்கு நிழலாவானே, நீங்காதார் குழந்தை அழைக்க நிதியாவானே, நீங்காதார் குழந்தை நெஞ்சார நினைப்பவருக்கு நிழலாவான். வள்ளுவன் சொல்லு, வள்ளுவனை போட்டு அகத்தியர் சொல், அகத்தியில் போட்டு சொல்கிறார், பணமார அகத்தீஷா நீ பெரிய மகான் ஐயா, எனக்கு தாயல்லவா நீ, உன் திருவடியை பெற்ற வாய்ப்பு தர வேண்டும். பாவி என்னை ஒதுக்கி தள்ளிடாதே, நான் பாவிதான், என் மேல் கருணை காட்ட வேண்டும் என்று மனமார நினைத்தன. நெஞ்சார நினைப்புக்கு நிழலாவாணி, நீங்காதார் குழந்தைக்கு நிதி ஆவானே, அவனுக்கு சந்ததிகளுக்கே நல்லது. இவன் ஒருவன் பூஜை செய்தனால் சந்ததிகளுக்கே செல்வத்தை குவித்து விடுவான் ஆசன் அகத்தீசன். அதவர் மூவியல் சுற்றம் முரணுடைய நடக்கடி ஆளாமைய அருள் அரசு. மூவியல் சுற்றம் முரணம், முரண்பாடு, நோய், வறுமை, நோய் கூடிய தீராத பகை, தீராத நோய்கள் இந்த 21 தலைமுறைக்கும் வராதுண்ணா. ஒரு குடும்பத்தில் ஒருவன் ஞானி ஆனார். அப்போ ஞானி ஆகிறதுக்கு என்ன தகுதின்னு கேட்டான். அப்போ வெட்டி வேலை திருமலைத்தேவா, அகத்தீஷா, நந்தீஷா, நீங்களாம் பெரியவங்க ஐயா, என் மீது கொஞ்சம் கருணை காட்டா, ஞானி ஞானின்னா எவ்வளோ நேரம் கேட்பான். இப்போ போட 10 நிமிஷம் கேட்டு போய் அண்ணா, ஞானி அவர்த்துக்கு பெரிய ஆராய்ச்சி வேணுமா, பெரிய இலக்கணம் வேணுமா, தேவையில்லடா. ஆனால் புலால் உண்ணாது, மாமிசம் சாப்பிட்டேன்னா அது நச்சு உணவு, நச்சு உணவை சாப்பிட்டா நிச்சயம் உனக்கு கொனைக்கேடு வரும், உன் பாவம் உணவு விடாது. உண்ணாமை உள்ளது உயிர்நிலை, ஊனுன்னா அன்னாத்தல் செய்யாது அலருன்னா. சாப்பிடாமல் இருந்தால் நில உயிர் நில அப்படி நல்ல நிறைய இருக்கிருப்பான். இல்லாட்டி நரகம் உன்னை பற்றி விடாது. உண்ணாமை உள்ளது உயிர்நிலை, ஊனுன்னா அன்னாத்தல் செய்யாது, நரகம் உன்னை பற்றிக்கிட்டு விடாதுன்னா. ஆக புலால் உணவு அவசியம் இல்லை, நானே சாப்பிட்டவன் தான், நேற்று ஒன்று சாப்பிட்டேன் ஐயா திருத்திக்கிட்டு, நீ என்ன போய் நானே திருத்திக்கிட்டேன்னு சொல்லு, நானே சாப்பிடணும்னு சொல்கிறேன். நேற்று சாப்பிட்டோம், பல ஆண்டுகளுக்கு முன்னே சாப்பிட்டேன், நிறுத்திக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டால் இருக்கிற கேடு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக இது புலால் உண்ணுவதால் குணைக்கேடு வரும், பாவத்தை செய்து சாப்பிடுவோம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.